சுவிசேஷத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். முதல்ல நான்கு சுவிசேஷம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்க. அது ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று நம்ம பார்த்தோம். மனுஷன் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இயேசுவோடு கூட இருக்க, அதுக்கப்புறம் இந்த மணவாட்டி சபையை எடுத்துக்கொண்ட பிறகு அதுக்கப்புறமாக இந்த அன்பை நினைக்கும் பொழுது மனுஷன் உண்மையிலேயே ஆத்மா உள்ள மனுஷனாக இருந்தால் கண்ணீர் விட்டு அழுதுருவான். எவ்வளோ நேசிக்கிறாருன்னா அவ்வளோ நேசிக்கிறார் மனுஷனை, அவ்வளோ அதிகமாக நேசிக்கிறார். ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன்னா, ஒரு பையன் நான் அதிகமாக நேசிக்கிறேன், அவன் மேலே அன்பு வைக்கிறேன், அவனுக்கு ஏதோ செய்யணுன்ட்டு நான் நினைக்கிறேன், அவனுக்கும் அதை உணராமல் நடப்பான்னா எனக்கு எவ்வளோ வேதனை வரும். அதே போல தான் கர்த்தராகிய இயேசு மணவாட்டி சபை எடுத்துக்கொண்ட பிறகு கைவிடப்பட்ட ஜனங்க இங்கே இருப்பாங்க, அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அந்த சுவிசேஷம் தான் நான்கு சுவிசேஷம் நம்ம பார்த்தோம், பார்க்குறோம். அந்த நான்கு சுவிசேஷத்தில் அது முதல் சுவிசேஷம் என்னன்ட்டு முதல்ல நான் உங்களுக்கு முதலே பேசியிருக்கிறேன். என்ன சுவிசேஷம்? முதலாவது தூதன் என்ன செய்கிறான், அதாவது நித்திய சுவிசேஷம், தி எவர் லாஸ்டிங் காஸ்பிள், அதாவது வெளிப்படுத்தல் புஸ்தகம் 14:6-7 வசனங்களில், அதனால நித்திய சுவிசேஷம், அதாவது நித்திய சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அவர் 1000 வருஷம் ஆட்சி பண்ணும் பொழுது அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க பாவத்துக்கும் சாபத்துக்கும் அக்னிக்கும் கந்தகத்துக்கும் ஆளாகாமல் மீட்கப்பட்டு அந்த அக்னிக் கடலுக்கு போகாமல் அவர் 1000 வருஷம் ஆட்சியில் சமாதானமும் நீதியும் அன்பும் உள்ள அரசாட்சி செய்ய போகிறார். அந்த அரசாட்சியில் கலந்து கொள்ள இவர்களுக்காக சொல்லப்படுகிற சுவிசேஷம் தான் நித்திய சுவிசேஷம். அது முதல் சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம் 14:6-7 வசனங்களை இதை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வருது, அதை சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். வேறொரு தூதன் வானத்திலே மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியின் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரங்களுக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதான நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். ஆக வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்க. ஆகாஷவண்ணா பூமியண்ணா சமுதன உண்டு மாடுதான் தேவனா நமஸ்காரம் ஆடிரி. அல்லேலூயா. இரண்டாவது சுவிசேஷம் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். அதே நான் அதுவாவது என்னத்தை குறிக்கிறதுன்னா, மத்திய புஸ்தகத்தில் 24 வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, மத்தான சுவார்த்தை 24 அவர் 24 எடுத்து பாருங்க. இந்த ராஜ்யத்துடைய சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போ ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆக ராஜாதி ராஜனாதா இயேசு சுவாமி வருத்தார். அந்த ராஜாதி ராஜா வர்றத குறித்து தான் இங்கு சொல்லப்படுகிறது. ராஜாதி ராஜனை குறித்து எழலாகுது. அன்றைக்கு இருந்த உலகம் வந்துட்டு அதை நிராகரித்தது. அவர் ராஜா இல்ல, அவர் சிலுவிலை அறைங்க என்று சொல்லுகிறது. ஆகித ஜனரோ ஆத்தன ராஜன் அல்ல என்பதாகி ஆத்தன நிராகரிசிதரோ. இங்கே வேத வசனம் நிறைவேறணுமே. இல்லை பிரவாதனை வாக்கியம் நிறைவேறவேக்கு. லூக்கா புஸ்தகம் 1:32-33 அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவர் பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். நோடுத்தவே ஆத்தன மகா புருஷனாகி பராத்மனா குமாரன் எனச்சிக்கொள்ளுவனு, இதிலே தேவராகிறவ கர்த்தனு ஆத்தன மூலபித்தனாத தாவீதனா சிம்மாசனவனு ஆத்தனுக்கு கொடுவனு. அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. ஆத்தனு யாக்கோபன வம்சவனு சதா காலம் ஆளுவனு, ஆத்தன ராஜ்யக்கு அந்தியவே இல்ல. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. அது ராஜ்யக்கு அந்தியவே இல்ல. மூன்றாவது சுவிசேஷத்தை பத்தி பார்க்க போறோம். மூர்னியா சுவார்த்தை குறித்து நோடனா, அது என்னுடைய சுவிசேஷம் பவுலடியார் சொல்றார். நன்ன சுவார்த்தை என்பதாகி பவுலர் மை காஸ்பிள் என்று சொல்றார். நன்ன சுவார்த்தை என்பதாகி அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் ஹேளுதன நோடி ரோமர் புஸ்தகம், ரோமா அதுல சொல்ற சில காரியங்களை பத்தி சொல்றார்.
அவர் ரோமர் புஸ்தகம் 1:36 வரைக்கும் இருக்குது. நம்ம அவ்வளவு வசனத்தை வேண்டாம், முக்கியமானதை மட்டும் சொல்றேன். நான் ஒட்ட வைக்க, அதாவது 19 நான் ஒட்ட வைக்கப்படுவதற்காக அதன் கிளைகளை முறித்து போடப்பட்டு என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தை இராமலே பயந்துரு. ஆனால பெருமையின் சிந்தை இல்லாமலே பயந்துரு. 17 சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவமரமாகிய நீ அவைகளில் இருந்து இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கு சாரப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாகவும் மாறிட்டாய். அதாவது ஒலிவ மரம் ஒரு நல்ல மரம் இருக்குது, காட்டு ஒலிவ மரம் இருக்குது, இந்த நல்ல ஒலிவ மரத்துல இருக்கிற கிளைங்களா முறித்து போடப்படுது. காட்டு ஒலிவ மரம் மரத்துல இருக்கிற கிளைங்களை தாந்து ஒட்ட வைக்கிறார். காடின மரத்துல வந்து தகுதி கொண்டு அரம்பியன ஜோடி சுத்தாரு. அது நாவு ஆமா, நம்ம உட்கார வச்சதுனால நம்ம எந்த வகையிலும் பெருமைப்படுவதற்கு தகுதியே கிடையாது. நாம் எச்சிச்சு கொள்வதற்கு நமக்கு யோகம் இல்லை. தயவு, அது வந்து அவருடைய தயவி, அது அதன குருப்பே. பாருங்க, இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கு இடறினார்கள் என்று கேட்கிறான். அப்படி அல்ல, அவர்களுக்குள்ள வைராக்கியத்தையும் எழுப்புவதற்காக அவருடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அந்நிய ஜனருக்கே ரட்சணை துரக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்க தேவனை ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்ரவேல் ஜனர் அதன் அங்கீகரிசல் இல்லை. அவரை சிலுவையில் அறியுங்க, அங்கீகரிக்கிறாங்க. தயவை கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். 22 ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், தேவர தயன்னு காட்டியனு நோடு, விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். வித்தவர கடகே காட்டினார், முறியடித்துக் கொண்டே இருந்தார். நம்ம மேல தயவை காட்டிக் கொண்டே இருக்கிறார், நம்ம மேல தயனை தோரிசு. தயவில நிலைத்திருப்பாயானால் ஆ தயில நிலை கொண்டிருந்தே உனக்கு தயவு கிடைக்கும். நமக்கு தய தோறக்கு நிலைத்திராவிட்டால் நினைத்திருக்க எப்பவுமே தயாராகு. கர்த்தர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் பகல உள்ளவர். வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை அப்படியே படிங்க. இம்மனையில் ஓகி அத்தியாயம் சென்னாகி ஓதிரு. படிக்கும் போது ஓதுவாக சில காரியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சில காரியங்களும் தேவரும் நமக்கு பிரகடிசித்தார். வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு தெரியும், பிரகடிசுவாக நமக்கு கொத்தாகுத்தது. அவர் என்ன வெளிப்படுத்தாரு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுங்க. அதனால ஏன்னா பிரகடிசு திரும்பதாக நீ தெளித்துரா. இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர், இயேசு கிறிஸ்து பகல உள்ளவர், அவர் ரொம்ப நல்லவர், அத்தனை பகல உள்ளவர். ஏசியா புஸ்தகம், ஏசியா புஸ்தகம் எடுத்துக்கலாம், 41 41 கர்த்தர் சொல்றாரு. கர்த்தன் எடுத்தாரு, அவர் சொல்ற காரியங்களாம் நீங்க சிந்திச்சு பாக்குறீங்களா என்ன எனக்கு தெரியாது. அவர் எழுவந்த காரியங்களெல்லாம் நீ சிந்திச்சு திரும்பதாக குத்தில்ல. நீங்க சிந்திச்சு பார்க்க நான் ரொம்ப விரும்புறேன். அது யோசிச்சபேக்காகுது. இந்த ஆபிரகாம தேவன் அதிகமாகவே ஆசீர்வதித்தார். அப்ரஹாமன்னா இச்சாங்க தேவர் ஆசீர்வாதம் மாடிதரு. ஏன் ஆசீர்வதித்தாரு, யாக்கே ஆசீர்வாதம் மாடிதரு, நம்ம அது என்னன்னு பத்தி பார்க்க போறோம். அதை குறித்து நான் நோடுறோம். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கு. ஆசீர்வாதத்தில் நம்மளை தகுதி கொண்டு வந்து சேரிச்சிதாரு. நல்ல ஒளிவ மரமாகிய ஒள்ளே ஒளிவ மரத்தில் ஆபிரகாம் மரத்துல, அப்ரஹாமன் மரத்தில் காட்டு ஒளிவ மரமாகிய காடின மரமாகிறவா, புறஜாதியாராகிய நம்ம அன்னிச்சனாகிற நம்ம கொண்டு வந்து ஜாயின் பண்ணிருக்கு, தகுதி கொண்டு வந்து சேரிச்சிதாரு. அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பது. ஏமாற்றுகிறவங்க கிட்டயா, ஏமாற்றுகிறவங்க கிட்டயா, மோசமானவர்கள் ஆபிரகாம்,
ಅಬ್ರಹಾಮನು ಯೇಸುವಿಗೆ ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ದನು ಯೇಸುವಿಗೆ ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ದನು ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ದನು ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ದನು ತಿಳಿಯುಮಾ ನಿಮಗೆ ಗೊತ್ತು ವಚನ ಸುಳಿದು ಪಾರಂಗಲೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿ ಯೇಸಯ್ಯ ಪುಸ್ತಕಂ ಯೇಸಯ್ಯ 8ನೇ ವಚನ ಎನ್ ದಾಸನಾಗಿ ಇಸ್ರವೇಲೇ ನನ್ನ ದಾಸನಾಗಿ ಇಸ್ರವೇಲೇ ಈ ನಾ ತೆರೆದುಕೊಂಡ ಯಾಕೋಬೇ ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡ ಯಾಕೋಬೇ ಸ್ನೇಹಿತನಾದ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿಯೇ ಸ್ನೇಹಿತನಾದ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿಯೇ ಯಾರ ಯಾರುಡಿ ಸ್ನೇಹಿತ ಯಾರ ಕುರಿತು ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಸ್ನೇಹಿತ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಸ್ನೇಹಿತ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಸ್ನೇಹಿತ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಸ್ನೇಹಿತ ಸ್ನೇಹಿತ ಇಲ್ಲ ಯಾಮಾತ್ರಗಳ ಸ್ನೇಹಿತ ಇಲ್ಲ ಒಳ್ಳಾದ ಜನಗಳ ಸ್ನೇಹಿತ ಇಲ್ಲ ನಲ್ಲವರ ಕಿಟ ಸ್ನೇಹಿತ ಬೈತಿಕೊಂಡಿರಕಾನ ಅಂತ ಅಬ್ರಹಾಮ ಒಳ್ಳೆಯ ವ್ಯಕ್ತಿಯೊಟ್ಟಿಗೆ ಅಬ್ರಹಾಮನ ಸ್ನೇಹಿತ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ ನಾನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕಡೆಯಾಂತರಗಳಲ್ಲಿ ಇರುಂದು ಉನ್ನ ಎಡೆತ್ತು ಭೂಮಿಯಿಂದ ನೆ ತೆಗೆದು ಅದನ್ನ ಎಲ್ಲೆಗಳಿಂದ ಅಡೆತ್ತು ಅದರ ಜಾಡಿತ್ತು ಬಂದು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ನೀ ಎನ್ ದಾಸನ್ ನೀನು ದಾಸನು ನಾನು ಉನ್ನೈ ತೆರೆದುಕೊಂಡೆ ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ನಾನು ಉನ್ನೈ ಬೆರೆತು ಬಿಡಬಿಲ್ಲೈ ನಾನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಸೊನ್ನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ನಾನು ನೀ ಎನ್ನುಡೆ ದಾಸನ್ ನೀ ನನ್ನ ದಾಸನು ಎನ್ನುಡೆ ದಾಸನ್ ನೀ ನನ್ನ ದಾಸನು ನಾನು ಬೆರಕವೇ ಮಾಟೆ ನೀ ತಳ್ಳಿ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ 10ನೇ ವಚನ ಅತ್ತಿನ ವಾಕ್ಯ ನೀ ಭಯಪಡಾದೆ ನೀ ಭಯಪಡಬೇಡ ನಾನು ಉನ್ನೋಡನೆ ಇರುಕರೇನ್ ನಾನು ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ ನೀ ತೆಗೆಯಾದೆ ನಾನು ಉನ್ನ ದೇವನ್ ನನ್ನ ದೇವರು ನಾನು ಉನ್ನೈ ಬಲಪಡಿಸಿ ನಾನು ಬಲಪಡಿಸಿ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ ಎನ್ ನೀದಿನ ವಲದು ಕರತಿನಾಲ್ ಉನ್ನೈ ತಾಂಗುವೆ ನನ್ನ ನೀತಿಯ ಕರದಿಂದ ನಿನ್ನನ್ನು ತಾಗಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ನಮಗೆ ಒಂದು ಕಷ್ಟವರ್ಮದ ಬಿಟ್ಟುಡು ಓಡಿರುವನಿಗೆ ಕಷ್ಟ ಬಂದಾಗ ಬಿಟ್ಟು ಓಡಿರುತ್ತೇನೆ ನಮಗೆ ಒಂದು ಉಪದ್ರವದ ಬಿಟ್ಟುಡು ಓಡಿರುವಾಗ ಉಪದ್ರವ ಬಂದಾಗ ಬಿಟ್ಟು ಓಡುತ್ತೇನೆ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ ನೀ ಭಯಪಡಾದೆ ಭಯಪಡಬೇಡ ನಾನು ಉನ್ನೋಡನೆ ಇರುಕರೆ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ ನೀ ತೆಗೆಯಾದೆ ನಾನು ದೇವನ್ ನನ್ನ ದೇವರು ನಾನು ಉನ್ನೈ ಬಲಪಡಿಸಿ ಬಲಪಡಿಸಿ ಉನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವೆ ನಿ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ ಎನ್ ನೀದಿನ ವಲದು ಕರತಿನಾಲ್ ಉನ್ನೈ ತಾಂಗಿಕೊಳ್ಳುವೆ ನನ್ನ ನೀತಿಯ ಬಲದ ಕರದಿಂದ ಎನ್ ಕರತಿಲಿಂದ ಪರಿಕ ಒರುವನಾಲಿ ಮುಡಿಯಾದೆ ನನ್ನ ಕೈಯಿಂದ ಕಿತ್ತುಕೊಳ್ಳಲು ಯಾರು ಸಾಧ್ಯ ಒರುವನೇ ನೆರಂಗ ಮುಡಿಯಾದೆ ಒಬ್ಬರು ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಭಯಪಡಾದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ ಭಯಪಡಬೇಡ ಹೇಳುತ್ತಾರೆ 14ನೇ ವಚನ 14ನೇ ವಾಕ್ಯ ಯಾಕೋಬೇ ಯಾಕೋಬೆ ಎಂಬ ಸಿರುಪೂಚಿಯೇ ಯಾಕೋಬೆ ಎಂಬ ಹುಳವೆ ಇಸ್ರಾಯೇಲಿನ ಸಿರುಕುಟ್ಟಮೇ ಇಸ್ರಾಯೇಲನ ಚಿಕ್ಕ ಗುಂಪೇ ನೀ ಭಯಪಡಾದೆ ಭಯಪಡಬೇಡ ನಾನು ಉನಕ್ಕೆ ತುಣೆ ನಿಲ್ಕರೇನ್ ನಾನು ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ ಎಂದು ಕರ್ತರ್ ಇಸ್ರಾಯೇಲಿನ ಪರಿಶುದ್ಧರಾಗಿಯ ಉನ್ಮೀಟ್ಪರ್ ಉರೈಕಿರಾರ್ ಪರಿಶುದ್ಧನಾದ ಇಸ್ರಾಯೇಲನ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಇಪ್ಪೋ ಈಗ ಕೊಂಚ ಸಿಂಧಿಸಿ ಬಾರಂಗ ಯೋಚಿಸಿ ನೋಡೋಣ ಯಾ ಸ್ನೇಹಿತನ್ ಹೇಳ್ತಾರೆ ನನ್ನ ಸ್ನೇಹಿತ ಎಂದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ ಅಪ್ರಿಯನ ಉಂಗುಳುಕುಳ್ಳ ಸ್ನೇಹಿತರಂಗ ಎಬಡಿ ಇರ್ಕರಾಂಗ ಬಾರಂಗ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಹೇಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ ಉಂಗ ಸ್ನೇಹಿತರು ಎಪ್ಪಡಿ ಇರ್ಕರಾಂಗ ಕೊಂಚ ಪಾರು ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಯಾವ ರೀತಿ ಆಗಿದ್ದಾರೆ ನೋಡಿ ಅಬ್ರಹಾಮ ಸ್ನೇಹಿತರು ಎಪ್ಪಡಿ ಇರ್ಕರಾಂಗ ಪಾರು ಅಬ್ರಹಾಮನ ಸ್ನೇಹಿತ ಹೇಗಿದ್ದಾರೆ ನೋಡಿ ಅದುದಾಂಗ ರೊಂಬ ಸಂತೋಷಮಾನ ಕಾರ್ಯ ಅದೇ ಸಂತೋಷಕರವಾದ ವಿಷಯ ಇಂದ ಸಂತೋಷಮಾನ ಕಾರ್ಯತೆ ಕೊಂಚ ನಲ್ಲಾವೇ ಯೋಚಿಸಿ ಪಾತಿಂಗಳನಾ ಈ ಸಂತೋಷಕರವಾದ ವಿಷಯವನ್ನ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ ಉಂಗ ಅರಿಯಾಮೇ ಅಳುದ್ರಿಂಗ ನನಗೆ ಗೊತ್ತಾಗ ನೀವು ಅಪ್ಪಡಿ ಇರ್ಕರಿಂಗಲಾ ಅಂತ ತಿಳಿಯಾದು ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ನೀವು ಅಂತ ಮಾರಿ ಇರ್ಕರಿಂಗಲಾ ಎನಕ್ಕೆ ತಿಳಿಯಾದು ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಾನು ಸಿಂಧಿಸಿ ಪಾಕರೆ ನಾನು ಯೋಚಿಸಿ ನೋಡುತ್ತೇನೆ ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯ ಪಡ್ರೆ ನಾನು ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಗುತ್ತದೆ ಕರ್ತರೆ ಅವನ ಕೂಪರರು ಕರ್ತನ ಆತನ ಕರೆಯುತ್ತಾರೆ ಅವರು ಎಲ್ಲ ಅವನ ಅಪ್ಪ ವಿಟ್ಲ ಒಣ್ಣಾ ಇರ್ಕರಾಂಗ ಅವರೆಲ್ಲ ತಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಒಟ್ಟಾಗಿದ್ದಾರೆ ಅಬ್ರಹಾಮೇ ಅಬ್ರಹಾಮನೇ ಅಬ್ರಹಾಮೇ ಕೂಪರರು ಅಬ್ರಹಾಮನೇ ಅಂತ ಕರೆಯುತ್ತಾರೆ ಕೂಪಿಡುವಾಗ ಕರೆಯುವಾಗ ಅಡಿಯ ನಾ ಇರ್ಕರ ಆಂಡವರೇ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ ಇದು ನನ್ನ ದಾಸನ ಇದ್ದೇನೆ ಅಂತಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ ಅವನು ಸೊಲ್ಲಿಟ್ಟು ಏನ ಹೇಳ್ತಾನೆ ಪಾರುಂಗ ಅವನು ಹೇಳಿ ಏನು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ ಅವ ಏನ ಹೇಳ್ತಾನ ಅತನ ಏನು ಹೇಳ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಅವನು ಕೂಪಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ ಕರೆದು ಹೇಳ್ತಾರೆ ಅಬ್ರಹಾಮೇ ನೋಚಿ ನೀವು ದೇಶತೆ ಅಬ್ರಹಾಮನ ನೋಡಿ ನನ್ನ ದೇಶವನ್ನು ನಿನ್ನತೆ ನಿನ್ನ ಜಾಗವನ್ನು ತಾವೊಬ್ಬಡೆ ವೀಟೆಯು ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಪುರಪಟ್ಟು ಬಿಟ್ಟು ಹೊರಟು ಹೋಗಿ ನಾನು ಉನಕ್ಕೆ ಕಾಣ್ಬಿಕ ದೇಶಕ್ಕೆ ಪೋಪ ನಾನು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗು ಒಡ್ಡನೆ ಬದಲು ಎದುಮೇ ಸ್ವಲ್ಪ ಏನ್ ಹೇಳದೆ ಹೋಗ್ತಾರೆ ನೀಂಗಲ್ಲ ನಾನಾ ಎದೇದೋ ಪೇಸು ನೀವು ನಾನಾಗಿದ್ರೆ ಏನಾನ ಹೇಳ್ತಾರೆ ಏನನ್ನಮ್ಮ ಪೇಸು ಬೇರೆ ಏನಾನ ಹೇಳ್ತಾ ಇದ್ವಿ ಅಬಡಿನಾ ಎಪ್ಪಡಿ ಊಡಿ ಮುಡಿಯೋ ಹಾಗಿದ್ರೆ ಹೇಗೆ ಇಲ್ಲ ಸ್ವಂತಕಾರಗಳ ಊಟಿಟ್ಟು ನಾ ಹೆಂಗ ಪೋವೆ ಇಷ್ಟು ಸ್ವಂತ ದನ ಬಿಟ್ಟು ಹೇಗೆ ಆಡು ಮಾಡಲ ಊಟಿಟ್ಟು ಹೆಂಗ ಪೋವೆ ಈ ಕುರಿ ಮೇಕೆಲ್ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲೂ ಬೀಡು ಊಟಿಟ್ಟು ಹೆಂಗ ನಾ ಪರದೇಶ ಪೋವೆ ಇಲ್ಲಿಗೆ ಪರದೇಶಕ್ಕೆ ಹೋಗಲಿ ಇಂದ ಕೇಳ್ವೆ ಕೇಳ್ತಿರ್ಪಾಂಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಲಿಲ್ಲ ಕೇಳಲಿಲ್ಲ ಉಡನೆ ನಾನು ಉನ್ನ ಪೆರಿಯ ಜಾತಿ ಹಾಕುವೆನ್ ಅವನ್ ವಾಗ್ದತ್ತ ಉಡನೆ ಪೆರಿಯ ಜಾತಿ ಹಾಕುವೆ ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಉನ್ನ ಆಶೀರ್ವದಿತ್ತು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಉನ್ ಪೇರೆ ಪೆರುಮೆ ಪಡುತ್ತೇವೆ ನಿನ್ನ ಹೆಸರನ್ನ ಪ್ರಖ್ಯಾತಿ ಮಾಡಿ ಆಶೀರ್ವಾದಮಾಯಿರುಪಾಯ್ ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೀಯ ಉನ್ನೈ ಆಶೀರ್ವದಿಕ್ಕರವಳೆ ಆಶೀರ್ವದಿಪ್ಪೇನ್ ಆಶೀರ್ವಸನ್ನು ಆಶೀರ್ವಸುತ್ತೇನೆ ಉನ್ನ ಸಭಿಕರವಳೆ ಸಭಿಪೇನ್ ಶಪಿಸುವನ್ನ ಶಪಿಸುತ್ತೇನೆ ಭೂಮಿಯಲ್ಲುಳ್ಳ ವಂಶಗಳೆಲ್ಲಾ ಉನಕ್ಕುಳ್ಳೇ ಆಶೀರ್ವದಿಕ್ಕಪ್ಪಟ್ಟಿರುಕಂ ಭೂಮಿಯಲ್ಲಿಂತ ಎಲ್ಲಾ ಜನರು ನಿನ್ನಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತಾರೆ ಭೂಮಿಯಲ್ಲುಳ್ಳ ಎತ್ತನೆ ಜಾತಿ ಇರ್ಕರದೋ ಅತ್ತನೆ ಜಾತಿ ಉನ್ಮೂಲಮಾಗ ಆಶೀರ್ವದಿಕ್ಕಪ್ಪಟ್ಟಿರುಕಂ ಒಂದು ಪೆರಿಯ ಆಶೀರ್ವಾದ ಅಬ್ರಹಾಮ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಭೂಮಿಯಲ್ಲಿಂತ ಎಷ್ಟು ಜನ ಎಷ್ಟು ಜಾತಿ ಜನರಿದ್ರೋ ಎಲ್ಲರೂ ಪೆರಿಯ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡ್ತಾರೆ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತಾರೆ ಇಸ್ರೇಲ್ ಮಟ್ಟ ಇಲ್ಲ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಅತ್ತನೆ ಜನಗಳು ಅಬ್ರಹಾಮ್ ಮೂಲಕ ಆಶೀರ್ವದಿಕ್ಕಪಡ ಲೋಕದಂತ ಎಲ್ಲಾ ಜನರು ಅಬ್ರಹಾಮನಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತಾರೆ ಇದೇ ಅವನು ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ ಇದ್ಯಾಕೆ ಕೊಟ್ಟರು ಈಡ್ಪಡಿಂದ ನಾನು ವಿಧೇಯತೆಯಿಂದ
ಕರ್ತನಿಗೆ ಕೀಳ್ಪಡಿದನು ಕರ್ತನಿಗೆ ವಿಧೇಯನಾದನು ಆಂಡವರಿಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಕೀಳ್ಪಡಿದನು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದದ್ದು ಬಹಳ ವಿಧೇಯತೆ ಅವರು ಹೇಳುವ ವಾರ್ತಕ್ಕೆ ಕೀಳ್ಪಡಿಯುವಂತೆ ಅವರು ತುಂಬಾ ಪ್ರಿಯಪಡುವ ಅತನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವಾಗ ಅತನಿಗೆ ಇಷ್ಟವಾಗುತ್ತದೆ ಯಾವ ಕೀಳ್ಪಡಿರಾನೋ ಅವನ ಮೇಲೆ ಪ್ರೀಮಾರ್ ಪರ ವೇದತೆ ಎತ್ತು ಪಾರು ಅವಿಧೇಯರಾಗುವಾಗ ಅವರು ಅತನಿಗೆ ಇಷ್ಟವಿರುವುದಿಲ್ಲ ಕೀಳ್ಪಡಿದು ನಡೆಕನು ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು ಆಂಡವರಿಗೆ ತನ್ನ ಅರ್ಪಣಿಕನು ಕರ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು ನಾತಿಗಾಮದ ಕಲ್ಯಾಣ ಬಾನವರ ಮದುವೆ ಅಪ್ಪದಾ ಅವ ಬಿಟ್ಟಿಗೆ ಹೋಗೋಣ ಇವ ಬಿಟ್ಟಿಗೆ ಹೋಗೋಣ ಸ್ವಂತಕಾರ ಬಿಟ್ಟಿಗೆ ಹೋಗೋಣ ಆಗಲೇ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು ಅದು ಕರ್ತನ ನೇರಂ ಅದು ಕರ್ತನ ಸಮಯ ಅವರು சொல்ற ವಾರ್ತೆ ಕೀಳ್ಪಡಿದ್ರೆ ಅವರ ಆಲಯದಲ್ಲಿ ಅವರೋಡು ಕೂಡ ಇರಕ ಪಾರೆ ಆತನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ ಆತನ ಆಲಯದಲ್ಲಿ ಅವರೋಡು ಕೂಡ ತರಿಚಿರಕ ಪಾರೆ ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರಲಿ ಅವರು ಉನಕಾಗಿ என்ன பேசுறாரு ಅಂತ ಗಮನಿಸಿ ಪಾರೆ ಆತನಿಗಾಗಿ ಏನು ಮಾತಾಡ್ತಾರೆ ಅವರ ಸಮಯದಲ್ಲಿ போய் ಅವರಿಗೆ என்ன உனக்கு என்ன வேணும் ಅವರ ಇತ್ತಲ್ಲ ಕೇಳಿ ಆತನ ಸಂದಿಲ್ಲಿ ಹೋಗಿ ನನಗೆ ನೀ ಬೇರೆ ಎಂಗೇ ತೇಡಿ ಹೋಗಬೇಡ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗಬೇಡ ಆನ ಅಬ್ರಹಾಮ ಅಪ್ರಿ ಇಲ್ಲ ಅಬ್ರಹಾಮನ ಆಗಿ ಇಲ್ಲ ಎಲ್ಲರೆ ಬಿಟ್ಟಿಟ್ಟು கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போதனோ லோத்து அவனோடு கூட போனான் லோட்டனும் ஆத்தனோடு ஆபிரகாம் ஆரோனை விட்டு புறப்பட்டு போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான் அப்ரஹாமனு ஆ சலோன் விட்டு போக 75 வயசு உள்ளவனாகிதனோ நீங்க சிந்திச்சு பாத்தீங்களா நீ யோசிச்சு நோடி நல்லா சிந்திச்சு பாருங்க நல்லா சிந்திச்சு பாருங்க சின்னாக யோசிச்சு நோடி அவன் ஆபிரகாம் உடனே கீழ்ப்படுகிறான் அப்ரஹாமுன தட்சணக்கே விதேயனாதனு கீழ்ப்படிஞ்சு விதேயனாகி ரெண்டு பேரும் பேசுறாங்க மாட்டாடுறார் இப்பரும் பேசிட்டே போகும்போது இப்பரும் மாட்டாடிக்கொண்டு போகுவாக எப்படி இருக்கங்க பேச நீங்க யோசித்து பாத்தீங்களா யாரதாகி இருபோது அவரும் ஆபிரகாமும் இயேசுவும் பேசிட்டு போறாங்க ஆதனும் அப்ரஹாமனும் இயேசுவும் ஒட்டிக்கு நீங்க எவ்வளவு நேரம் இயேசுமே கிட்ட பேசுறீங்க நீ எஷ்டு சமயம் இயேசுமே கிட்ட மாட்டாடுறீங்க எப்படி பேசுறீங்க எஷ்டு சமயம் மாட்டாடுறீரா அவன் பேசிட்டே போறான் இங்க மாட்டறது மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிறான் மற்றவர்காகி மத்தியஸ்தி வச்சி பிரார்த்தி சோதோம் நகரை அழிக்க கூடாதுன்னு பரிந்து பேசுகிறான் சோதோம் நகரை அழிச ஆக்கபாரதமாக பிரார்த்திச்சுதாரே அது எப்படி முடியும் அது யாவரிதியாக இருபது எப்படி முடியும் அது ஏகே சாத்தியம் அப்படினு கேக்குறாரு இல்ல ஆண்டவரே இவ்வளவு பேர் இருந்தா விட்டுடுவீங்களா அப்படி எல்லாம் கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கடைசில அவன் கேட்டது பிராரம் அங்க இல்ல ஜனங்க அல்ல நோர்த்தவே இஷ்ட ஜனத்தை விடுத்திரம்தாக இல்ல தேவரே என்பதாக ஏலி ஆரிதியாகி கொனேதாகி நோர்த்த யாரும் இருவதில்ல ஆனால ஆபிரகாம் என்ன செய்யறாரு திரும்பி வராரு அவரு திரும்பி போறாரு இன்னொருத்த அப்ரஹாம் அவர் வந்த வழி போறாரு அவரு சொந்த மனைக்கு திரும்பி கூட வந்த ரெண்டு பேரையும் சோதோமுக்கு அனுப்பி வைக்கிறார் ஜொதேலி வந்த இப்பரும் சோதோமுக்கு கழிச்சு அழிக்கும்படி அனுப்புகிறார் அழிச்சதுக்காக கழிச்சு அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்லும் போது இப்பரும் யார் இருந்தாரு இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாரு இயேசு கிறிஸ்து வந்தனும் ரெண்டு தூதரங்களை அனுப்பி வச்சிருக்கு இப்பரு தூதரும் கழிச்சிருக்காரு அந்த ரெண்டு தூதர் யாருன்னா இப்பரு தூதர் யாரு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை ஒச உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது அங்கீகரிசுவாக நிச்சயமாக தப்பி வைக்கப்படுவோம் நிச்சயமாக நமக்கு காப்பாற்றப்படுவோம் நமக்கு காப்பாற்றப்படுவோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆசீர்வாதம் இருக்கும் அதை தள்ளி போட்டா அதை தள்ளி ஆக்கிதரே சோதோமில ஏற்பட்ட கதிதான் ஏற்பட போகுது இந்த பூமிக்கு சோதோமிக்கு உண்டாத கத்தியே ஆ ஜனங்க உண்டாகுது திருஷ்டாந்தரமாக முதலே வைத்திருக்கிறார் திருஷ்டாந்தரமாகி முதலிட்டிதார் அன்னைக்கு மூன்று பேர் வந்தாங்க அஜினா மூணு தினம் வந்தரு ஆக இயேசு கிறிஸ்து ரெண்டு தூதரங்க வந்தாங்க இயேசு கிறிஸ்துனு இப்ர தூதர் வந்தாங்க இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்த பிறகு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நம்ம கையில கிடைச்சி இருக்குது இயேசு கிறிஸ்து வந்த மேலே நமக்கு ஒசவரம் முடிக்க அந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் உலகம் முழுவதும் போய் சொல்லி கொண்டிருக்கிறது ஹalleluya முடிக்க ஒசவரம் முடிக்க லோகதெல்லாம் எல்லாம் அது ஏற்றுக்கொள்ற பிள்ளைங்க தப்பி வைக்கப்படுவாங்க அது அங்க கிறிஸ்து மக்கள் தப்பிச்சு கொள்ளுது இல்லனா கஷ்டம் இல்லவாத கஷ்டம் இல்லனா கஷ்டம் இல்லவாத கஷ்டம் லூக்கா புத்தகத்தை பாருங்க லூக்கா 3 அதிகாரம் லூக்கா 3 அத்தியாயம் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் இயேசு சொல்றாரு இயேசு சொல்றாரு இயேசு கிறிஸ்து எழுதாரு நீங்கள ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்லி பெருமைப்படாதீங்க நீங்கள ஆபிரகாம் மக்கள் மீதாகி எச்சிஸ்கொள்ள வேண்டி ரொம்ப பெருமை பாராட்டிக்கிறீங்க நீங்க எச்சிஸ்கொள்ள வேண்டி நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளைங்க நான் ஆபிரகாம் மக்களு நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளைங்க நான் ஆபிரகாம் சந்ததி அந்த வைராக்கியம் உங்களுக்கு வந்துடுது ஆ வைராக்கியம் நமக்கு வந்துடுது யார பத்தி சொன்னாரு யார நோடி எழுதுறோ இஸ்ரவேலை பத்தி சொன்னாரு இஸ்ரவேல் ஜன நோடி எழுதுறோ இஸ்ரவேலை பத்தி சொன்னாரு இஸ்ரவேல் ஜன நோடி எழுதுறோ அப்புறம் அப்புறம் என்ன சொன்னார் தெரியுங்களா அதான் தெரிய என்ன எழுதுற கொத்தா அது 3 அதிகாரம் 3 அத்தியாயம் 8 வசனம் 8 வாக்கியம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் நிம்ம மனசு தேவர் கடகே ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லி தொடங்காதிருங்கள் அப்ரஹாமனு நமக்கு மூலபுருஷன் அல்லவே ஆபிரகாம் சொல்ல தொடங்காதிருங்கள் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவரு அப்ரஹாமனுக்கு கல்லுகளிந்த மக்களை ஒட்டிசபலன் என்று நமக்கு ஹெழுத்தேனே பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார் இருக்கி பிரசங்கம் மாட்டாரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது மாட்டாரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அந்த மானசந்தரப்படுவதற்கே தக்க பலன்களை தோறி சரி கனி கொடுங்க பலன்களை தோறி சரி ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ள சொல்லி தொடங்க தொடங்காதிருங்கள் அப்ரஹாமனும் நமக்கு மூல புருஷன் அல்லவே என்று நிம்மொழகி அந்த கொள்ள தேவன் இந்த கல்களினாலே உங்களுக்கு கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை
ಉಂಡು ಪಣ್ಣ ಬಲವರಾಗಿ ಇರುತ್ತಾರೆ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಈ ಕಲ್ಲುಗಳಿಂದಲೂ ಮಕ್ಕಳನ್ನು ಹುಟ್ಟಿಸಬಲ್ಲನೆಂದು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ என்று உங்களுக்கு சொல்கிறேன் எம்பதாக எழுத்தேன் இப்பொழுது கோடானது மரங்கள் அருகே வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொன்னார் ಈಗಲೇ ಮರಗಳ ಬೇರಿಗೆ ಕೊರಲಿ ಹಾಕಿಯದೆ ಒಳ್ಳೆ ಫಲವನ್ನು ಕೊಡದ ಪ್ರತಿಯೊಂದು ಮರವನ್ನು ಕಡಿದು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕುವರು ಕರ್ತನ ಹೇಳಿದ ಪಾರು ಕರ್ತನ ಹೇಳುವುದನ್ನು ನೋಡಿ ಆ ಯಾರ ಪಾತ್ ಸುನ್ನಾರು ಯಾರ ನೋಡಿ ಹೇಳಿದರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳ ಪಾತ್ ಹೇಳ್ತಾರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನ ನೋಡಿ ಹೇಳಿದರು ನೀವು ಅಬ್ರಹಾಮ್ ಪಿಳ್ಳೆಗೆ ಪೆರುಮ ಅಡಚಿಕಾದಿಂಗ ನೀವು ಅಬ್ರಹಾಮನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಿ ನಾವು ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿ ಇವರು ನಾವು ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿ ನಾವು ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿ ನಾವು ಎಲ್ಲರೂ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವೆವು ನಾವು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ ನಾವು ಎಲ್ಲ ಕಡವಳುಡೆ ಪಿಳ್ಳೆಗ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು ಅಪ್ರಿನ್ ಪೆರುಮ ಪಣಿಕಾದಿಂಗ ಆ ರೀತಿ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ ಮನಂ ತಿರುಂಬದಲ್ಲಿ ನೀ ಎಲ್ಲ ಮನಂ ತಿರುಂಬನಿಯಾ ಅದು ಏತ್ತ ಕಣಿ ಕೊಡುಕಪ್ಪ ನಿಮ್ಮ ಮನಸು ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿತಾ ನೀ ಮನಂ ತಿರುಂಬನ ಪರಿಗೆ ಎನ್ನ ಕಣಿ ಕೊಡ್ತಿರಕರ ಆಂಡವರಿಗೆ ನಿನ್ನ ಮಾಸನಂದ್ರ ಮೇಲೆ ಯಾವ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಆಂಡವರಿಗೆ ಎನ್ನ ಕಣಿಯೇ ಕೊಡ್ತಿರಕರ ಯಾವ ದೇವರಿಗೆ ಫಲವನ್ನು ಕೊಡ್ತಿರ ಆಬ್ರಹಾಮ್ ಎಂಗಲ್ಕ ತಗಪನ ಎಂದು ಉಂಗಲುಕ್ಕೆ ಸೊಲ್ಲಿಕೊಳ್ಳ ಸೊಲ್ಲಿಕೊಳ್ಳ ತೊಡಗಾದಿರುಂಗಲ್ ಅಬ್ರಹಾಮನು ನಮಗೆ ಮೂಲ ಪುರುಷನ ಅಲ್ಲವೇ ಎಂದು ನಿಮ್ಮ ಬಳಿ ಅಂತ ಕಲ್ಲುಗಳಿನಾಲೆ ಆಬ್ರಹಾಮಕ್ಕೆ ಪಿಳ್ಳೆಗಳೆ ಉಂಡು ಪಣ್ಣುವರ್ ದೇವರು ಈ ಕಲ್ಲುಗಳಿಂದ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ನಾನು ತುಂಬಾ ಚಿಂತಿಸಿದೆ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ ಏನ ಇದು ಕಲ್ಲುಗಳಲ್ಲಿ വെச்சி ಪಿಳ್ಳೆಗಳೆ ಉಂಡು ಪಣ್ಣುವಂತಾರೆ ಏನ ಅರ್ಥ ಕಲ್ಲುಗಳಿಂದ ಮಕ್ಕಳನ್ನು ಹುಟ್ಟಿಸಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಏನ ಅರ್ಥ ರೋಮನಾರ ಯೋಸಿಪ ಅವರ ವಸಂತ ಪಡಿಚನ ರೋಮನಾರ ಸಿಂದಿಪೆ ಒಂದು ವಾಕ್ಯವದೆ ತುಂಬಾ ಸಾರಿ ಯೋಚಿಸಿ ಅವರಿಗೆ ಕೇಪೆ ದೇವರ ಬಳಿ ಕೇಳುತ್ತೇನೆ ಏನ ಆಂಡವರೇ ಕಲ್ಲುಗಳಲ್ಲಿ വെச்சி ಇಬ್ಬಿ ಪಿಳ್ಳೆಗಳೆ ಉಂಡಾಕುವಿಂಗ ಏನು ಕರ್ತನೆ ಕಲ್ಲುಗಳಿಂದ ಹೇಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದಿರಾ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಕಿಟ್ಟ பேசும்போது ಅವರಿಗೆ ಮಾತಾಡುವಾಗ ಕರ್ಕಲೆ ಕೊಂಡು ಈ ಕಲ್ಲುಗಳಿಂದ ಅಬ್ರಹಾಮಕ್ಕೆ ಪಿಳ್ಳೆಗಳೆ ಉಂಡು ಪಣ್ಣುವೆ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೇನೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಈ ಕಲ್ಲು ಯಾರು ತರಿಮ್ಮ ಈ ಕಲ್ಲು ಯಾರು ಗೊತ್ತಾ ನೀವು ನಾನು ನೀವು ನಾವು ಎತ್ತನ ಪೇರು ವಿಶ್ವಾಸಿಕರೆ ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ ಅಬ್ರಹಾಮ್ ಪಿಳ್ಳೆ ಅಂತ ಎತ್ತನ ಪೇರು ವಿಶ್ವಾಸಿಕರೆ ಎಷ್ಟು ಜನ ಉಲಗತಲಕರ ಅತ್ತನೆ ಪೇರು ಅಬ್ರಹಾಮ್ ಡೆ ಪಿಳ್ಳೆಗಳಾಗ ಮಾತ್ರ ತಾನ ಕರ್ತನಿಂದ ಕತ್ತಲೆ ಕೊಂಡು ಅಬ್ರಹಾಮ್ ಡೆ ಪಿಳ್ಳೆಗಳೆ ಉಂಡು ಪಣ್ಣುವೆನ್ ಲೋಕದಿಂದ ಎಲ್ಲ ಜನರು ಕೂಡ ಕಲ್ಲುಗಳಾಗಿ ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ அந்த கல்லுக்கு ஜீவனை கொடுத்தார் ஆ கல்லுக்கு ஜீவ கொட்டிட்டார் செத்து போயிருந்த ஆத்மாவாகிய நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் சத்து போயிருந்த ஆத்மாவாகிய நமக்கு ஜீவன் கொடுத்தார் நம்ம அவரோட பேசுகிற பிள்ளைகளாக மாற்றி விட்டார் மாற்றின மக்களாக மாற்றப்பட்டார் இயேசு கூட இருக்கிற பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் இயேசு நட்டிகிற வந்த மக்களாக மாற்றப்பட்டார் நல்லா சிந்தித்து பாருங்க சென்னைக்கு யோசிச்சு நோடி ஆக இந்த கற்களாக நம்மை ஒட்ட வைக்க பிள்ளைகளாக மாற்ற தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்க மோசமான நிலையில போக முடியா வைத்து ಈ ಕಲ್ಲುಗಳಂತೆ ನಮ್ಮನ್ನು ಅನ್ಯ ಜನಾಂಗದ ನಮ್ಮನ್ನು ಕರ್ತನೊಟ್ಟಿಗೆ ಆತನೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ ಯೇಸುಕ್ಕೆ ಬೈಂದಿ ಜೀವಿಕರ ಒಂದು ಜೀವತೆ ತೇಡುಗ ಯೇಸುವಿಗಾಗಿ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸುವಂತ ಯೇಸುಕ್ಕೆ ಬೈಂದಿ ಜೀವಿಕರ ಜೀವತೆ ತೇಡುಗ ಯೇಸುವಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸುವಂತ ಯೇಸುವಿಗೆ ಸೀಕ್ರಮ ಬರಪೋಗರ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನು ಬಹುಬೇಗನೆ ಬರುತ್ತಾರೆ ಅವರು ಬರುವುದು ಏನ ಬದಲು சொல்லப் போறீங்க ಅದನ್ನ ಬರುವಾಗ ಯಾವ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತೀರಾ ವಿಳಿಪಟ್ಟಲ್ ಪುಸ್ತಕಂ ಪ್ರಕಟನೆ 16 ಆಂ ಅಧಿಕಾರಂ 16ನೇ ಅಧ್ಯಾಯ அப்போது வலுசர்பத்தின் வாயிலிருந்து மிருகத்தின் வாயிலும் கள்ள திருதசனின் வாயிலும் தவக்கலைக்கு ஒப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் அவை அது பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது இதோ திருடனை போல வருகிறேன் நான் மரணம் மனம் தன் மனம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடப்பிக்கும்படி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான் அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகேதன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தேன் அர்மகேதன் இடத்துல அவர்கள் எல்லாரும் கூட்டி சேர்க்கிறார்கள் ಸಿದ್ಧರಾಗದಿದ್ದರೆ நீ அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது நீ ஆ ராஜ்யத்தில் பிரவேசம் பண்ணல சாத்தியமில்ல அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது ஆ ராஜ்யத்தில் பிரவேசம் பண்ணல சாத்தியமில்ல ஜெபிக்கலாம் பிரார்த்திசோன எங்க நல்ல ஆண்டவரே உம்முடைய வல்லமையான நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நாங்கள் உம்மோடு பேசுவதற்கு நாங்கள் உம்மோடு பேசுவதற்கு உம்மை சிநேகிதராக வைத்துக்கொள்ள வேண்டுகிறோம் அப்பா இதுவரையில் கர்த்தாவே பொல்லாத ஜனங்களோடு அப்பா நடந்து வந்தோம் வேண்டாம் அந்த கரத்தை விட்டு கடாப்பட்ட கரத்தை பிடித்துக்கொள்ள
நீதியின் கரத்தை பிடித்துக் கொள்கிறோம், அந்த கரம் எங்களை தாங்கும், அந்த கரம் எங்களை வழி நடத்தும், அந்த கரம் எங்களுக்காகவே யுத்தம் செய்யும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை ஆசீர்வதிக்கும், ராஜ்யம் வரையில் எங்களை நடத்தும், எங்களை எந்த வறுமைக்கோ கஷ்டத்துக்கோ விட்டு கொடுக்காமல் வல்லமையான கரம் எங்களோடு கூட வரட்டும். அப்படி நாங்கள் உம்மோடு வருகிறோம் அப்பா, உம்மோடு நடக்கிறோம் இயேசுவே, உம்மோடு நடக்கிறோம். இந்த உலகத்தினுடைய எல்லா காரியம் எங்களை விட்டு விலக, உம்மையே பற்றி கொள், உமக்கே பிரியமாயிருப்போம், உடைய நாமத்துக்கு மகிமையாயிருப்போம், சாட்சியாயிருப்போம். நீங்கள் சொல்லவில்லை என்றால் இந்த கற்களை கொண்டு ஆபிரகாமுடைய பிள்ளைகளை உண்டு பண்ணுவேன் என்று அந்த இஸ்ரவேலோடு பேசினீர். இந்த கற்களாகிய நாங்கள் பேச, உம்மோடு பேச, உடைய பிள்ளையா இருக்க எங்களை தெரிந்து கொண்ட பாக்கியத்துக்காய் கோடி கோடி சோஸ்திர மாட்டவர, கோடி கோடி சோஸ்திரம் தொடர்ந்து ஆசீர்வதி. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் தேவனே, ஆபிரகாமுடைய சிநேகிதனே, எங்களோடு கூட இருந்து இஸ்ரவேலுடைய இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாய் எங்களை ஆசீர்வதி. எங்கள் மேல் நீ உம்முடைய அருள் மழை பொழியட்டும், அன்பு மழை பொழியட்டும், வேத வசன தியானம் பண்ணுகிற வல்லமை பொழியட்டும், ஜப ஜீவியம் பொழியட்டும். இருக்கிற நாட்களிலே நாங்கள் மிகுந்த கனிகளை, இனிமையான கனிகளை கொடுக்கத்தக்கதாய் எங்களை மாற்றும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜபங்களை கேளும் வல்லமுள்ள பிதா, ஆமென். SLPC International Worship and Convention Center, 221 Chris Garden, near D Mart, next to Royal Garden, Hennur Main Road, Bangalore 43.